ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐபிஎல் மேட்ச் ஆனது முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம இந்திய அணியானது ஆப்கானிஸ்தான், அயர்லாந்து, இங்கிலாந்து இந்த அணிகளோட விளையாட இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் அணியோட ஒரு டெஸ்ட் மேட்சும், அயர்லாந்து அணியோட ரெண்டு டி ட்வெண்ட்டி மேட்ச், இங்கிலாந்து அணியோட அஞ்சு டெஸ்ட் மேட்ச், மூணு ஒன்டே மேட்ச், மூணு டி ட்வெண்ட்டி மேட்சோட இந்திய அணியானது விளையாட இருக்காங்க. இந்த போட்டிகளில் நம்ம இந்திய அணி வீரர்கள் யார் யாரெல்லாம் விளையாட போகிறாங்க அப்படின்ற பட்டியலை ஏற்கனவே பிசிசிஐ ஆனது அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் போட்டியில் சிறப்பாக விளையாண்ட வீரர்களும் இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸ்ரேயா சையர், கே எல் ராகுல், ஹைதராபாத் பந்து வீச்சாளர் சித்தார்த் கவுல், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட அம்பத்தி ராய்டு, இவங்களும் வந்து இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க. இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் பந்து வீச்சாளர் சித்தார்த் கவுல் வந்து இந்த ஐபிஎல் சீசன்லேயே அதிக ரன்களை விட்டு கொடுத்த வீரர்கள் பட்டியலில் முதல் இடத்துல இருக்காங்க. இந்த ஐபிஎல் சீசனில் 17 போட்டிகளில் 547 ரன்களை விட்டு கொடுத்து முதலிடத்துல இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் சீசன்லேயே அதிக விக்கெட்கள் எடுத்த வீரர்கள் பட்டியலில் சித்தார்த் கவுல் மூணாவது இடத்துல இருக்காங்க. 17 போட்டிகளில் 21 விக்கெட்களை எடுத்திருக்காங்க. முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ டே இருக்காங்க. 14 போட்டிகளில் 448 ரன்களை விட்டு கொடுத்து 24 விக்கெட்களை கைப்பற்றியிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல ரஷித் கான் இருக்காங்க. 17 போட்டிகளில் 458 ரன்களை விட்டு கொடுத்து 21 விக்கெட்டை எடுத்திருக்காங்க. மூணாவது இடத்துல சித்தார்த் கவுல் இருக்காங்க. இந்நிலையில் சித்தார்த் கவுலை விட சிறப்பான பந்து வீச்சாளர்கள் நிறைய பேர் இருந்தும் இந்திய அணியில் சித்தார்த் கவுலுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து அவங்களோட விமர்சனங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஐசிசி ஆனது சித்தார்த் கவுலுக்கு இந்திய அணியில் விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை சித்தார்த் கவுல் வந்து எப்படி பயன்படுத்திக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.